திருப்பதி அருகே ஆஞ்சநேயபுரத்தில் லாரியில் சென்ற தமிழர்களை செம்மரம் விட்டு சென்றதாக கூறி ஆந்திர போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 84 தமிழர்களிடமும் செம்மரங்கள் வெட்ட வனப்பகுதிக்குள் வரமாட்டோம் என கையெழுத்து பெற்றுக் கொண்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மொபைல் போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து கோயிலில் மொபைல் போன் பாதுகாப்பு அறை திறக்கப்பட்டுள்ளது. போனை 4 மணி நேரம் பாதுகாப்பாக வைக்க இனி 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு பலகை வைத்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலை மற்றும் பட்டத்து இளவரசி லோகமாதேவி சிலை குஜராத் மாநில அருங்காட்சியகத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மாவட்ட SP செந்தில்குமார். சுமார் 100 கோடி மதிப்புள்ள சிலைகள், ஒன்று மாமன்னர் ராஜராஜன் சோழன் சிலை, இன்னொன்று அவரது பட்டத்து இளவரசியான லோகமாதேவியார் சிலை. இந்த சிலையை மீண்டும் மீட்டு கொண்டு வந்து நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட காவல் நிர்வாகம் எடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நீர் விவகாரத்தில் புதுச்சேரியை பொறுத்தவரையில் தண்ணீர் தர மறுக்கும் தமிழகமும் கர்நாடகாவும் குற்றவாளிகள்தான் என்றார் நாராயணசாமி. எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் தமிழகமும் சேர்ந்து கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் அரசு இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநில குறிப்பாக காரைக்கால் பகுதி கடைமடை பகுதியில் உள்ள நம்முடைய விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். 6 வார காலத்தில் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் 8 கோடி தமிழக மக்களின் கோரிக்கையை கேட்காத மோடி பிரதமர் பதவிக்கே தகுதியற்றவர் என்று கடுமையாக சாடினார் வைகோ. உண்மையில் நமக்கு வந்து இப்பொழுது கழுது 157 TMC தான் இப்பொழுது பட்டியல் படி வர முடியும். அதுவும் தரப்போவதில்லை, அவர்கள் 100 TMC கூட கொடுப்பதில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டம் 11 வருஷத்துக்கு பிறகு நடந்து ஒரு சின்ன கசப்புணர்வு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து 7.5 கோடி 8 கோடி தமிழர்களினுடைய ஒரே கோரிக்கையாக நாங்கள் முன்வைப்பதற்கு ஒரு தலைமை அமைச்சர் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர் தலைமைச்சராக இருக்க தகுதியற்றவர், பிரதம மந்திரி பதவிக்கு லாயக்கற்றவர். ராமநாதபுரம் மாவட்டம் கொத்தத்தெரு பகுதியைச் சேர்ந்த தினகரன் ஆதரவாளர்கள் கமல் மற்றும் தவ முனியசாமி இவர்கள் வீட்டிற்கு நள்ளிரவு வந்த மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பசார் போலீசார் விசாரிக்கின்றனர். நாட்டில் தான் வாழ்கிறோமா இல்லை ஒரு காட்டு தர்பார் நடத்தக்கூடிய ஆட்சியில் இந்த மக்கள் மன்றத்தில் அங்கே வாழ்கிறோமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் குடும்பத்தோடு வந்து இருக்கிற நேரத்தில் கோலத்தனமாக வந்து இரவு வந்து பெட்ரோல் குண்டு வீசிட்டு அமைச்சரை நாங்கள் வீசிட்டோம் அவங்க ரெண்டு பேருமே காலி ஆயிடுவாங்க, ரெண்டு பேர் குடும்பமே அழிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு சவால் விட வகையில் சொல்லிட்டு அமைச்சருடைய மனசை குளிர வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மக்களையும் பொதுமக்களையும் ரொம்ப அச்சுறுத்தி இவர் அமைச்சரா இல்லை உண்மையிலே தர்மப்படி மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு இவரை வந்து நாங்கள் கொண்டு வந்ததுக்கு இந்த ராமநாதபுரம் தொகுதியில் மக்களுக்கு இவர் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாடம். ஆனால் இது ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை முறையாக நடக்கிறதா என்பதில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த ஜே தீபா, இந்த விசாரணையில் சசிகலா தரப்பினரின் தலையீடு அதிகம் இருப்பதாகவும் முன்னுக்கு பின் முரணான பதில் தான் வரும் எதிர்பார்த்தது தான். ஏன்னா அதுல நிறைய சர்ச்சைகள் நிறைய மர்மங்கள் இருக்கு. இந்த விசாரணை சரியான முறையில் நடைபெறுகிறதான்றது வந்து சந்தேகமா இருக்கு. இதுல அவங்களுடைய சசிகலா தரப்பினருடைய இன்ஃபுளுவன்ஸ் அதிகமா இருக்கு. இந்தி கிரிக்கெட் அணி தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது என BCCI தலைவர் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கேப்டன் விராட் கோலியின் ஆக்ரோஷமான ஆட்டம் மற்றும் தலைமை சிறப்பாக அமைந்துள்ளது என்றார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் நம்மளுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நம்ம வந்து டெஸ்ட்லயும் நம்பர் 1, ஒன் டேஸ்லயும் நம்பர் 1, T20லயும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிரமாதமா ஆடி இருக்கோம். அது ஐம் வெரி ஹாப்பி. நம்ம இந்தியன் டீம் வந்து இவ்வளவு பிரமாதமா ஆடிட்டு இருக்காங்க. ஐ ஆம் வெரி கான்பிடன்ட். இனிமேல் வர டூர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் இங்கிலாந்து வருது, ஆஸ்திரேலியா வருது. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இந்த டீமில் அந்த விராட் கோலி அவனோட கேப்டன்சி, அந்த ஒரு அக்ரெசிவ் நேச்சர். இந்த டீம் வந்து வெளியில் போய் சாதிக்கணுன்ற ஒரு நினைப்பில் இருக்காங்க. இவங்களால் டெஃபினாக சாதிக்க முடியும்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் காமிச்சிட்டாங்க. ஐ எம் ஷுவர் இங்கிலாண்ட்லேயும் சரி ஆஸ்திரேலியாலையும் சாதிப்போம்னு டெஃபினாக காமிச்சிடும். தமிழகத்தில் தனியார் மெட்ரிக் பள்ளி மற்றும் மழலையர் பள்ளியில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படுவது வழக்கம். அரசு பள்ளியில் இதுபோன்ற விழாக்கள் நடத்தப்படுவதில்லை. தனியார் பள்ளிக்கு நிகராக திருவள்ளூர் மாவட்டத்தில்
அரசு நகராட்சி பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. இதில் மழலை மாணவர்களுக்கு பட்டமளித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பட்டமளிப்பு ஆடைகளை அணிந்து பட்டம் பெற்றது மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கோத்தகிரி அரவணு அருகே பெரியார் நகரில் தேயிலை தோட்டத்தில் அதிகாலையில் உலா வந்த கரடி ஒன்று முள்கம்பி வேலியில் சிக்கிக் கொண்டது. இதை அறிந்து வந்த வனத்துறையினர் கரடியின் முடியை கத்தியால் அறுத்து விடுவித்தனர். பின்னர் கரடி அங்கிருந்து ஓடி மறைந்தது.